வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு அரிய வகை கற்பக விருட்சம் சொல்லக்கூடிய ஒரு மூலிகை தூதுவளை, அந்த தூதுவளையை வச்சு ரசம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மழைக்காலம், இந்த பனிக்காலம், அது சமயத்தில் சளி இருமல் பெரும்பாலான பேருக்கு இருக்கும். அதையெல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம இந்த தூதுவளை ரசத்தை நம்ம பயன்படுத்தலாம் உணவில். இந்த தூதுவளை ரசத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, வரக்குத்துமல்லி, சீரகம், மஞ்சத்தூள், வரமிளகாய், ஒரு தக்காளி. ஒரு சின்ன ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட வந்து நல்லா முள்ளெல்லாம் நீக்கி காம்பெல்லாம் நீக்கினா தூதுவளை இலையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு சின்ன வெங்காயம் இந்த தூதுவளை கூட நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் ஒரு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, மிளகு, சீரகம் இதெல்லாம் தேவையான அளவு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. சீரகம் அதிகமாக சேர்த்திக்கலாம், மிளகு கம்மியாக சேர்த்திக்கலாம். இது கூட வந்து ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. இந்த இதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் போல் சேர்த்திக்கலாம். இந்த வணக்கி வச்சதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கடுகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டிங்கன்னா நம்மளுடைய தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக வந்து உடலுக்கு வந்து வலு கொடுப்பதோடு இருமல், சளி முதலியவை வந்து இந்த தூதுவளை ரசத்தினால் நீங்கும். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறங்காட்டி எலும்பு பற்களையெல்லாம் பலப்படுத்துது. வாதம், பிதம், பித்தம் சம்பந்தமான நோய்களையெல்லாம் குணப்படுத்துது. கபத்தை வந்து குறைக்கக்கூடியது. இந்த தூதுவளை ரசத்தை வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். காது மந்தம், இருமல், நமைச்சல் இருக்கிறவங்க, வயிறு பெருமல் இது மாதிரி இருக்கிறவங்களும் இந்த தூதுவளை ரசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த தூதுவளை ரசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணுன்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.